உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கடன் அவங்க கிட்ட போய் பேசி பாருங்க, அவங்களுடைய கஷ்டம் தான் தெரியும். நோய் உள்ளவங்க கிட்ட போய் பேசி பார்த்தா அவங்க கஷ்டம் தான் தெரியும். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும் என்று மன்றாடி முருகனை கேட்டதுனால, நான் படைத்த மக்களின் கர்மாவை நானே ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு ஆசிரியா அவர் சொல்லி நடக்கக்கூடிய இந்த விஷயம். இந்த திருவிழாவிலே பாத்தீங்கன்னா ஸ்பெஷல்னா அது வந்து சத்ரு சம்ஹாரம் யாகம் தான். சத்ரு சம்ஹாரம்னா சத்ருனா எதிரி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், கிடையாது. எதிரி என்பது உங்கள் மனதில் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற எண்ணம் தான் எதிரி. ஆறாம் இடம் ஜோதிடத்தில் சொல்லுவோம், கடன், நோய், வம்பு, வழக்கு, இது எல்லாத்துலேயும் இருந்து விடுபடக்கூடிய ஒரு ஹோமம். முருகருடைய பேர் பார்த்தீங்களா, வெற்றியே முருகன், வெற்றியை தரக்கூடிய முருகன். மிளகாய்த்தூள் அபிஷேகம் தான், ஏன்னா இதுதான் வந்து ஹைலைட்டே சொல்ல போனா. என் மக்களுக்காக வருஷத்துல ஒரு நாள் அந்த கர்மாவை நான் தீக்கிறேன்னு அந்த மிளகாய்த்தூள் எரிச்சல் மூலமா முருகன் அதை வாங்கிக்கிறாரு. அதே போல இப்போ இந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா வந்து எலுமிச்சை பழம் அப்புறம் வந்து துணியெல்லாம் கொடுத்துருக்கீங்க, அதை எப்படி பயன்படுத்தினது கொஞ்சம் சொல்லிடுங்க. இந்த ஜாக்கெட் பிட் எடுத்துட்டு வந்து எலுமிச்சை பழத்தை வாங்கினீங்களோ அதை தச்சு போட்டுக்கோங்க, யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தை இல்லாதவங்க கணவன் மனைவி அந்த எலுமிச்சை பழத்தை பாதியை அரிஞ்சு ஜூஸை போட்டு, திரை சால்ட்டு போடாத, கணவன் ஒரு கிளாஸ் டம்ளரும் மனைவி ஒரு கிளாஸ் டம்ளரும். பண வரவு, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு எல்லாருமே அந்த எலுமிச்சை பழத்தை ஊத ஊற்றி கட்டுங்க. சில பேர் ரெண்டு பழம் மூணு பழம் வச்சுருந்தீங்கன்னா அவங்க தலைவாசலில் கட்டுங்க. ஃபோன் பண்ணிட்டு கிளம்புனாங்க, எங்கள் ஏரியாவில் நல்ல மழை, வருண பகவானே ஆசீர்வாதம் பண்ணிட்டார். அது ரொம்ப ஒரு சந்தோஷம் எனக்கு, ஏன்னா மழை பெய்யறது வந்து ஒரு காரிய வெற்றியை குறிக்கும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு புவனேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிஞ்சிக்க ஆதன் செயலியை இப்போவே டவுன்லோட் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைக்கி நம்முடைய இணைஞ்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ALP ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. முதல்ல அவங்கள வரவேற்றலாம். வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் ரொம்ப டல்லாக இருக்கீங்கன்னு தான் நாங்கள் சொல்லணும். அவ்வளோவும் வந்து இந்த சத்ரு சம்ஹாரம்காக வந்து நீங்கள் மெனக்கெட்டுருக்கீங்க, அவ்வளோ உழைப்பும் வந்துட்டு திருவிழாவை பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்ஃபேக்ட் நாங்களே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோ பிரமிச்சு போய் அந்த திருவிழாவில் வந்து கலந்துருந்தோம். இந்த அளவுக்கு இவ்வளோ மக்கள் எங்கேருந்து வந்தாங்க, முருகருக்கு கூப்பிட்டு வந்துட்டாரா அப்படிங்கிற அளவுக்கு நாங்களாம் யோசிச்சுட்டு இருந்தோம் சார். சார், திருவிழாவை பற்றி சொல்லுங்கள் சார், எப்படி இருந்துச்சு அந்த நிகழ்வு? அப்படியே விசிறு வலைன்னு சொல்லுவாங்க, வலை பிடிக்கிற மீன் வலை மீனவர்களுக்கு தெரியும். விசிறு வலைனா வலையை விசிறுட்டு அப்படி இழுக்கும் போது கொத்தா மீன் வரும். அந்த மாதிரி முருகன் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாத வெளி மாநிலங்கள்லேயும் வெளிநாட்டிலையும் சேர்த்து வலையை வீசிட்டார். மொத்த பேரும் முருக பக்தர்கள் கண்டிப்பாக மாட்டி இழுத்துட்டு வந்துட்டார். எங்களுக்கு மறக்க முடியாத தருணம், சந்தோஷம்னா அவ்வளோ சந்தோஷம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரிக்கெட் வீரர் வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக பயிற்சி எடுப்பார் ஒரே ஒரு மேட்ச் ஆடுறதுக்கு. ஒரு சிங்கர் வந்து ஒரு மாதமாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ஆனால் அஞ்சு நிமிஷம் ஒரு பாட்டு பாடுறது. ஒரு மாணவன் வந்து ஒரு வருஷமாக படிப்பார், எக்ஸாம் 2.5 மணி நேரம் தான் இல்லைங்களா? 2.5 மணி நேரம் எக்ஸாம் தானே 10 நிமிஷம் படிக்க மாட்டோம், வருஷம் 300. கண்டிப்பாக கண்டிப்பாக எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் வாழ்வதற்கு இந்த அந்த ஒரு நாளுக்காக தான். எங்களுடைய ஒரு மாணவன் எப்படி பரீட்சைக்கு படிக்கிறாரோ, ஒரு கிரிக்கெட் வீரர் எப்படி பயிற்சி எடுத்துக்கிறோம், ஒரு மேட்சுக்கு ஒரு வருஷம் பயிற்சி எடுக்கிறாரோ, அதேமாதிரி எங்களுடைய தேடல், எங்களுடைய பயணம், எங்களுடைய நோக்கம் எல்லாமே வருஷத்தில் ஒரு நாள் நடக்கிற அந்த சத்ரு சம்ஹார யாகத்துக்கும் மிளகாய்த்தூள் அபிஷேகத்துக்கு தான் எங்களுடைய மொத்த உழைப்புமே இருக்கும். அதுவும் அந்த திருவிழாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 40-50 நாட்கள் முழுமையாக இறங்கி அப்பாயின்மெண்ட்லாம் நிப்பாட்டிட்டு ஒரு வீட்டில் நாங்களே பார்த்தோம் சார். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மெனக்கெட்டுருக்கீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும், ஒரு ஒருத்தவங்களை இன்வைட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இங்கேருந்து லாங் ட்ராவல் பண்ணி நீங்கள் போயிருக்கீங்கிறது எங்களுக்கு நாங்கள் கண் கூட பார்த்துருக்கோம் எல்லா விஷயமும். அதானே வீட்டில் ஒரு சின்ன ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணணுனாலே ஒரு பெரிய ஒர்க்காக நினைப்பாங்க, ஒரு கல்யாணம் பண்ணணுன்னா பெரிய ஒர்க்காக நினைப்பாங்க. ஆனால் இது அப்படி இல்லை, இது அதெல்லாம் தாண்டி பொது காரியம். நிச்சயம் இது என்னுடைய கல்யாணம் அப்படின்னா நிச்சயமாக நான் ஒரு 50 பேர் தான் கூப்பிட்டுருப்பேன், ஆனால் அது என்னுடைய சொந்த விஷயம். ஆனால் இது வந்து மக்களுக்காக நடக்கக்கூடிய ஒரு பொது காரியம் அப்படின்னும்போது இது எல்லாருமே பங்கு கொள்ள வேண்டும் என்று தான் நம்மளுடைய ஆசை. ஏன்னா கர்மா வந்து மிகப்பெரியது. கடனாகவங்க கிட்ட போய் பேசி பாருங்கள், அவங்களுடைய கஷ்டம் தான் தெரியும். நோய் உள்ளவங்க கிட்ட போய் பேசி பார்த்தா அவங்க கஷ்டம் தான் தெரியும்.
அதனால் தெய்வசனம் கிட்டே போய் பேசி பார்த்திங்களா அவங்க கஷ்டம்னு தெரியும். அவர்கள் அவர்கள் இடத்துல இருந்து பார்க்கும்போது அவங்களுடைய கஷ்டம் அவங்களுக்கு பெரிய கஷ்டம். அப்போது இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும் என்று மன்றாடி முருகனை கேட்டதுனால நான் படைத்த மக்களின் கர்மாவை நானே ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ஞானத்தில் அசிரீரியாக அவர் சொல்லி நடக்கக்கூடிய இந்த விஷயம் வருஷம் வருஷம் பிரம்மாண்டம். அதில் இந்த வருஷம் ரொம்ப பிரம்மாண்டம். கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர்கிட்ட வந்துட்டாங்க. 5000 பேர் தாண்டி இருக்கும். எல்லாருக்குமே திருவிழாவில் வந்து கலந்து கொண்டு பங்களித்த அனைவருக்குமே, வரணும்னு நினச்சி வர முடியாத போன அனைவருக்குமே, எல்லாருக்குமே முருகனை மனசில் நினச்சி வீட்டிலேருந்தே பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க, சூழ்நிலை வர முடியாத போயிருக்கும், எல்லாருக்குமே ஆத்மார்த்தமாக நன்றி நன்றி கோடான கோடி நன்றிகள். வருஷம் வருஷம் எல்லாரும் வந்துடணும். இந்த ஆதன் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவருமே இந்த சத்ரு சம்ஹாரத்துக்கும் மிளகாய்த்தூள் அபிஷேகத்துக்கும் நீங்கள் அவசியம் வந்துடணும். ஏன்னா இது உங்களுக்காக பண்ணுற ஃபங்க்ஷன், எனக்காக பண்ணுற ஃபங்க்ஷன் இல்லை. அந்த சந்தோஷத்தை உணரதான் முடியும், சொல்ல முடியாது. அதனால் ரொம்ப சந்தோஷம். வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள். சில சில சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கலாம். இந்த கூட்டத்தில் யாருனா காலம் மிரிச்சிருக்கலாம், தண்ணி எதிர்பார்த்துருப்பீங்க, டைமுக்கு தண்ணி கிடச்சிருக்காது, அன்னதான லாங் கியூவா இருந்தது கூட்டம் ஓவரா, அது பெரிய ஆர்கனைசேஷன்ன்றதுனால மக்கள் டிராஃபிக் ஜாமே ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். மக்களுக்கு ஏதாவது சிறு சிறு ஏதாவது குறைகள் இருந்திருந்தா மன்னிச்சுக்கணும். ஏன்னா நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக எவ்வளோ பண்ண முடியுமோ நாங்கள் பிளான் பண்ணி ஆர்கனைசேஷன் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அதில் ஏதாவது சில சில குறைகள், ரெஸ்ட் ரூம் போக இடம் இல்லை, தண்ணி பக்கத்தில் இல்லைன்னு, இந்த மாதிரி குறைகள் எதுனா இருந்திருந்து வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் உண்மையிலே நான் மனமிறங்கி மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் ஆர்கனைசேஷன் டீமை பெருசுபடுத்தி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிட்டே கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுறோம். இந்த திருவிழாவிலே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல்னா அது வந்து சத்ரு சம்ஹாரம் யாகம் தான். ஸோ அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லிடுங்க. சத்ரு சம்ஹாரம்னா சத்ருனா எதிரி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், கிடையாது. எதிரி என்பது உங்கள் மனதில் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற எண்ணம் தான் எதிரி. பக்கத்து வீட்டுக்காரன் ஃபார்ச்சுனர் வாங்கிட்டான், நான் இனோவா ஆச்சு வாங்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் பில்டிங் கட்டான், நான் இடமாச்சு வாங்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய இடத்துல பொண்ணு கொடுத்துட்டான், நானும் படித்த இடத்துல தான் பொண்ணு கொடுப்பேன் என்று நினைக்கக்கூடிய இந்த எண்ணங்களே தான் ஒரு மனிதனின் வீழ்ச்சிக்கு காரணம். உங்களை ஒரு ஸ்டெப்பு மேலே ஏற விடாமல் தடுக்குதுன்னா அது உங்களுடைய மனதும் உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய செயலும் தான். அந்த எண்ணத்தை அழித்து விட்டால் மிகப்பெரிய அளவில் அதாவது ஜெயிச்சிருவாங்க. இந்த ஹோமத்தை முதல் முதலில் செய்தவர் யார் என்றால் அகத்தியர். அப்போ அகத்தியர் தப்பாக பண்ணியிருப்பார். அப்போது சத்ரு சம்ஹாரம் என்றால் ஆறாம் இடம் ஜோதிடத்தில் சொல்லுவோம், கடன், நோய், வம்பு, வழக்கு, இது எல்லாத்துலேயும் இருந்து விடுபடக்கூடிய ஒரு ஹோமம். ஓகே. முருகருடைய பேர் பார்த்தீங்களா, வெற்றியே முருகன், வெற்றியை தரக்கூடிய முருகன். அதனால் அந்த கோயிலுக்கு வந்தாலே வெற்றி தான் என்பதை மனதில் நல்லா பதிய வச்சுக்கோங்க மக்களே. ஏன்னா எவ்வளோ இடத்துல வாய்ப்பு இருந்தோம், எவ்வளோ இடத்துல நம்ம கேட்டோம், நம்ம இந்த ஊரில் தான் பண்ணணும்னு முடிவு பண்ணி பண்ணுற காரணம் என்னென்னா வெற்றிவேல் முருகன் பேர்லே நிமித்தம் சகுனம் பார்க்கும்பொழுது வெற்றியை தரக்கூடிய முருகனால் அவர் இருக்கார்ன்றத நாங்கள் உணர்ந்தோம். ரொம்ப சிறப்பாக நடந்தது. அதனால் சத்ரு என்பவர்கள் நமக்கு வெளியே இல்லை, நமக்குள்ளே தான் இருக்காங்க. அதனால் அந்த சத்ரு குணத்தை ஒழித்தாலே மக்கள் நல்லாயிடுவாங்கன்றதுக்காக எல்லாருக்குமே சத்ரு குணம் இருக்கும். கண்டிப்பாக அந்த குணத்தை இறைவன் இந்த யாகத்தில் அழிக்க வேண்டும். அந்த யாகம் மூலியமா இறைவன் எழுந்தருள் செய்து அவருக்கு எல்லாமே கொடுக்க வேண்டிய உணவுகள்லாம் கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் கிடைக்கணும், எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும்னு நினைச்சோம். ஏன்னா நான் ஒரு மேடை பேச்சாளர் சிறு வயது முதலே, இப்போ மேடை பேச்சுக்கு போறதில்ல. நான் மேடை பேச்சுக்கு போகும்போது ஒரு ஒரு தலைப்புக்கும் ஒரு ஒரு வரலாறு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் காமராஜரை பத்தி பேசுறேன்னா காமராஜருடைய வரலாறு படிக்கணும். வாவுசி சிதம்பரத்தை பற்றி பேசுகிறோன்னா அவருடைய வரலாறை படிக்கணும். அப்படி படிக்கும்போது நிறைய வரலாறுகள், பகத்சிங் பற்றி பேசணும்னா அவருடைய வரலாறை படிக்கணும். அப்போ படிக்கும்பொழுது நான் தெரிஞ்சு கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஆதி காலத்தில் இறைவனை வழிபட்டவர்கள் ரொம்ப கம்மி, நாட்டுக்காக உயிரிழந்தவர்கள் அதிகம், தேசப்பற்று உள்ளவர்கள் அதிகம், பாரத மாதாவை வணங்கியவர்கள் அதிகம், ஆன்மீக வழிபாடுலாம் இப்போ அதிகமாயிடுச்சு. அப்போ வந்து நாட்டு பற்று தேசப்பற்று இருந்து நம்மளுக்காக உயிர் இழந்தவர்கள் கோடான கோடி மக்கள். அப்போ யோசிச்சேன், எனக்கு மிலிட்ரியில் போய் சேரணும்னு ஆசை, எனக்கு ஹைட் இல்லை. நான் படித்த காலேஜில் பாட்டு என்னென்ன, பாரத தாயை பணிந்து வணங்கும் வீரமைந்தன் நான் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும்.
நான் படிக்கும்போது நான் பழைய ஸ்கூலில் வந்து கடல் வாழ்த்து அதுதான் இருந்துச்சு, நீராறும் கடல் அதுதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் காலேஜ் போனும்போது பாரத தாயை பணிந்து வணங்கம்ன்ற பாட்டை தான் நான் பாடினோம். அந்த பாரத தாய் மேலே பற்று ஜாஸ்தி எனக்கு. ஆர்மியில் சேர முடியலன்னா கூட பரவாயில்ல, நம்மளுக்காக மக்கள் கோடான கோடி பேர் உயிரிழந்திருக்காங்க, நாட்டுக்காக இன்னும் மிலிட்ரியில் வந்து குளூர்லேயும் பணியில் இருக்காங்க, இவ்வளோ மகான்கள் எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க. மேடை பேச்சுக்கு போகும்போது ஒவ்வொருத்தரை பற்றியும் படிக்கும்போதும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நம்ம இந்த மக்களுக்கு எதனா செய்யணும், நம்ம மனிதனாக பிறந்துட்டோம், ஐம்புலன்களை இறைவன் நல்லா கொடுத்துருக்காரு, கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் நல்லா கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம எதனா செய்யணும் அப்படின்னு தோணும் பொழுது முருகன்கிட்ட இருந்து வந்த அசிரியரியால் தொடங்கப்பட்ட இந்த சத்திர சம்ஹாரயாகம் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருச்சு. வருஷம் வருஷம் நடந்துக்கிட்டே இருக்கும் போது இந்த வருஷம் நிறைவாயிருக்கு. அதேமாதிரி முருகாய்த்துல அபிஷேகமும் மிக மிக சிறப்பாக கிட்டத்தட்ட 500 அதான் கேட்கலான்னு இருந்தேன் சார். இப்போது இந்த யாகமே பெரிய மிகப்பெரிய அளவில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அடுத்தது இன்னும் ஸ்பெஷல்னா வந்து மிளகாய்த்தூள் அபிஷேகம் தான், ஏன்னா இதுதான் வந்து ஹைலைட்டே சொல்ல போனால். அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லிடுங்க சார். பெற்றது நீயே பொறுப்பது உன் கடன், நீ தானே எங்களை படைச்ச, இப்போ நான் கஷ்டப்படுறேனே எனக்கு வழி வேணுமேனு கதறாங்க மக்கள். அப்படி இருக்கும்போது இறைவனை நோக்கி தவம் இருக்கும்போது இறைவனால் சொல்லப்பட்டு என் மக்களுக்காக வருஷத்தில் ஒரு நாள் அந்த கர்மாவை நான் தீக்கிறேன்னு அந்த மிளகாய்த்தூள் எரிச்சல் மூலிமா முருகன் அதை வாங்கிக்கிறாரு. நம்மளோட கர்மாவை எல்லாத்தையும் வாங்கிக்கிறார். நானுமே அரைச்சிட்டு போவேன் முருகனுக்கு, நானும் மனிதன் தானே, எனக்குன்னு ஒரு கர்மா இருக்கும்ல. கண்டிப்பாக வருஷம் வருஷம் எனக்கு எங்கள் அப்பா வாங்கி அரைச்சி வச்சிருவாரு. முருகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்பேன். சில பேர் யோசிப்பாங்க இதில் ஆகமத்திலலாம் இந்த மாதிரி விதிகள் இல்லையே முருகருக்கு மிளகாய்த்தூள் அபிஷேகம் அப்படின்னு. அதுக்கு அது இது ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியாது, உணர மட்டும்தான் முடியும். மக்களுடைய கருமாவை முருகன் ஏற்றுக்கிறார், அதுதான் ரொம்ப இங்கே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோ மிளகாய்த்தூள் வந்திருந்தது. நல்லா ரொம்ப சிறப்பாகவே நடந்தது, ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக நடந்தது சொன்னாங்க நண்பர்கள் எல்லாம். அது நடந்து முடிஞ்ச பிறகு தான் நான் வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்பேன் எப்பவுமே எப்படி நடந்திருக்கு. இன்னும் இந்த வருஷத்துடைய வீடியோ இன்னும் நானே பார்க்கல, இதுக்கப்புறம் தான் வரும். இதுக்கப்புறம் தான், ஏன்னா நண்பர்கள்லாம் என் கூட பழகிய நெருங்கிய நண்பர்கள் திருவிழா முடிஞ்சு ஒரு 3-4 நாளைக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க, ஃபோன் பேச மாட்டாங்க. இதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு எல்லா வீடியோலாம் சென்ட் பண்ணுவாங்க. இல்லைனா யூடியூப்பில் உங்களை மாரி யாருன்னா எடுத்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணால் அதெல்லாம் பார்த்து தான் நானே தெரிஞ்சுப்பேன் திருவிழா எப்படி நடந்திருக்கு மிளகாய்த்தூள் அபிஷேகம். ஏன்னா சத்ருசம்ஹார யாகம்லாம் நான் எனக்கு தெரியும், மிளகாய்த்தூள் அபிஷேகம் மட்டும் வீடியோ பார்த்து தான் நானே தெரிஞ்சுப்பேன் எப்படி நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ வருகை தந்து அனைவருக்குமே நன்றிகள். சிறு சிறு குறைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அதை சரி செய்து ஒன்று, இந்த அன்னதானம், தண்ணி, கூட்டம், ஆர்கனைசேஷன் இதெல்லாம் ஏதாவது சிறு சிறு குறைகள் இருந்திருக்கலாம். நாங்களும் எவ்வளோ தூரம் பண்ணோம் நிறையவே எனக்கு 100% நீங்க கொடுத்துருக்கீங்கன்னு தான் சொல்லணும் சார். இந்த திருவிழாக்காக உங்களால எவ்வளவு கடின உழைப்பு நீங்க கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்துருக்கீங்க. எனக்கு அது மாதிரி எங்க டீம் ஒர்க் மெம்பர்ஸ் என் கூட அவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணாங்க. இந்த திருவிழாக்கு ஃபண்டு என்ன பண்றதுன்னு யோசிக்கும் பொழுது என்னுடைய நண்பர் விஜய் பாலாஜி, விஜயகுமார் என்ற விஜய் பாலாஜி என்ன பண்ணார்னா எது எதுக்கு எப்படி பண்ணணும், எப்படி செலவு பண்ணணும், எதில் கம்மி பண்ணணும், எதில் அதிகப்படுத்தணும்னு கூட இருந்து ஒவ்வொரு டைமும் எனக்காக அவர் ஃபுல்லாக அவர் கேஷ் ஃபுல்லாக அவர் பொறுப்பில் விட்டு அவரை பார்த்துக்க சொல்லி அவர் தான் எல்லாமே கூட இருந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தார். இல்லைனா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆகி கஷ்டப்பட்டுருக்கும், நல்லா ஹெல்ப் பண்ணார். எதில் அதிகப்படுத்தணும், எதில் கம்மிப்படுத்தணும்னு ஐடியா கொடுத்து. ஆக்சுவலி முருகரே எல்லாருமே ஒரு ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு. எல்லாரையும் உள்ள வர வைக்கிறதுக்கு அட்ரஸ் சொல்லணும், ஃபோன் பண்ணணும், லொக்கேஷன் சொல்லணுன்றதுக்காக என்னுடைய மேனேஜர் பாபு ராமனை தான் ரொம்ப மெனக்கெட்டார். அவருக்கு நிச்சயமாக நன்றிகள். விஜயகுமார் என்ற விஜய் பாலாஜி சாருக்கு நன்றி. அந்த கோவில் நிர்வாகத்துக்கு எங்களுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்த தமிழரசு ஐயா அவருக்கு மிக மிக நன்றிகள். என் கூட ட்ராவல் பண்ணி எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக சொந்த வேலையை விட்டு விட்டு எனக்கு வந்து கூட இருந்து எல்லா ஊருக்கும் ட்ராவல் பண்ண கண்ணன், மாடம்பாக்கம் கண்ணன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். எல்லா சப்போர்ட்டும் எனக்கு கொடுத்த எல்லா மக்களுக்கும், அதாவது எல்லா வேலையும் விட்டுட்டு எனக்காக தேர் செஞ்சு கொடுத்தார் நண்பர் ஒருத்தர் முருகர் கோவில் திருவிழாக்கு விஷ்ணுன்னு சொல்லிட்டு, அவருக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் லாஸ்ட் டைமில் என்னென்ன பண்ணணும்னு டக்குன்னு சத்ருசம்ஹாரயாக நடக்கும்போது நேரில் இருந்தவங்களுக்கு தெரியும், ஒரு ஒரு 1/2 hour நான் அங்கே இருந்திருக்க மாட்டேன். ஒரு டைமில் 5 to 5:30 நான் இருந்திருக்க மாட்டேன். அந்த டைமில் ஒரு டக்குன்னு ஒரு மீட்டிங் போட்டோம் எங்கள் டீமை வச்சு. அவ்வளோ பரபரப்பு அந்த திருவிழா நடந்திருக்கிற டைமில் ஒரு மீட்டிங் போட்டோம். அது யார் போட்டதுனா மணவாளன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டக்குன்னு
பிளான் என்னென்ன பண்ணிட்டுருக்கோம், இது வரைக்கும் எப்படி போயிட்டுருக்கு, நிறைவு எப்படி பண்ண போகிறோம், அப்போது ஒரு மீட்டிங் போட்டு அவசர கால மீட்டிங்னு டக்குன்னு அந்த அது மனவான் எனக்கு அந்த டைமில் ஒரு மீட்டிங் போட்டு அடுத்த கட்டத்துக்கு இன்னும் கொஞ்சம் நகர்த்தி சென்று ப்ரோக்ராமை சிறப்பாக செஞ்சது மனவான் அவர்கள் நன்றி. எப்போவுமே எங்களுக்கு இந்த விழாவை கூட இருந்து முன்னிருந்து நடத்தி கொடுக்கிற என்னுடைய குருநாதர் வாக்கு யோகி பொது உடைமூர்த்தி சார் அவர்களுக்கு நன்றி, கோடான கோடி நன்றிகள். என்னுடைய நண்பர், என்னுடைய அண்ணன் கிரிதரன் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. அவர்கள்லாம் எனக்கு மிகப்பெரிய ஒரு தூண் மாதிரி. அவர் காஞ்சிபுரத்தில் குருசாமி சில்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆகாஷ் அவர் தான் இந்த சாமிக்கு வஸ்திரங்கள்லாம் கொடுத்துருந்தார். அவங்க குடும்பத்தினருக்கு நன்றி. ஏஆர்ஆர் குடும்பத்தினர், ஏஆர்ஆர் ஸ்கூல் போய் கேட்டிங்கன்னா கும்பகோணத்தில் எல்லாருக்குமே தெரியும், ஏஆர்ஆர் ஸ்கூல் குடும்பத்தினருக்கு, அவங்க குடும்பம் சார்ந்த சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் எல்லாருக்குமே மிக மிக நன்றி. அவங்களாம் வந்து இந்த சுவாமிக்கு பலகாரம்லாம் செஞ்சு கொடுத்தாங்க இந்த ஹோமத்தில் கூட, அதெல்லாம் அவங்களுக்குலாம் மிகப்பெரிய நன்றிகள். எல்லாருக்குமே நன்றிகள், கோடான கோடி நன்றிகள். ஜெயமிஸ்கே கோபி அண்ணா வந்திருந்தார் திருவிழாக்கே, கோடான கோடி நன்றிகள். இதில் யாருன்னா பேர்கள், சில பேர்கள் இந்த ஹோமத்தை நடத்தி கொடுத்த கணேஷ் அண்ணனுக்கு நன்றி. கூடவே இருந்து விளக்கங்களை சொன்ன அண்ணன் சுப்பிரமணிய அண்ணன் அவர்களுக்கு நன்றி. எங்கள் அண்ணன் உடன் பிறந்த சகோதரர் வேலையார் நல்லிவு போட்டு எல்லாம் இறங்கி வேலை செஞ்சார் ஞானசேகர் அவர்களுக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. எங்கள் அண்ணி ஃபுல்லாக வருஷம் வருஷம் எவ்வளோ வேலை இருந்தாலும் திருவிழா டைமில் பூ கட்டி கொடுக்குறதா அவருக்கு நன்றி. பொதுமக்கள் வாலண்டியர் சர்வீஸ் செய்த எல்லாருக்குமே நிறைய பேரோட பங்கு இருக்கு அப்படிங்கறது நீங்க சொல்லும் போது நமக்கே கேட்க பிரமிப்பா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் இவ்வளவு பேருடைய இவங்களுக்கும் தெரியணும், மக்களுக்கும் என்ன பண்றாங்க, யார் என்ன பண்றாங்கன்னு. எங்களுக்கு என்னன்னா இந்த திருவிழா நல்லபடியா முடிந்தால் போதும், நல்லபடியா சிறப்பா வரவங்க நல்லா இருக்கணும், அடுத்த வருஷம் வரும்போது நல்ல மாற்றம் நடக்கணும், இதுதான் எங்களுடைய முக்கியமான பங்கு, இதுதான் எங்களுடைய முக்கியமான பங்கு. திருச்சியில் என்எஸ்ஜே டிரான்ஸ்போர்ட் சரவணன் சார் ஜெயலட்சுமி குடும்பத்தினருக்கு கோடான கோடி நன்றிகள். மிகப்பெரிய சப்போர்ட் அவங்களாம், அவங்களுக்குலாம் கோடான கோடி நன்றிகள். அனைவருக்குமே நன்றி. பொதுமக்கள் அனைவருக்குமே நன்றி. வந்திருக்கக்கூடிய, வந்து கலந்து கொண்ட, விழாவை சிறப்பு செய்த அனைவருக்குமே கோடான கோடி நன்றிகள். முருகனின் திருவுருளால் ஏது விழை செய்தாலும் ஏழையே நினைக்கிறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே நான் ஏன் பிழைக்கின்ற வாரணி பேசு, என்ன தப்பு செய்தாலும் மன்னித்து காத்து ரட்சிப்பார் முருகன். அந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உங்களுக்கு கேட்ட வரத்தை கொடுப்பார், அதில் எந்த விதமான துளி அளவு சந்தேகமும் வேண்டாம். கண்டிப்பாக சார். சார், அதே போல் இப்போ இந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா வந்து எலுமிச்சை பழம் அப்புறம் வந்து துணியெல்லாம் கொடுத்துருக்கீங்க, அதை எப்படி பயன்படுத்தினது கொஞ்சம் சொல்லிவிடுங்க. யாரெல்லாம் அந்த ஜாக்கெட் பிட் எடுத்துகிட்டு வந்து எலுமிச்சை பழத்தை வாங்கினீங்களோ அதை தச்சு போட்டுக்கோங்க, யூஸ் பண்ணிக்கலாம். ஜாக்கெட் பிட்டை ஓகே யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் துணியை கட் பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். சில பேர் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, எடுத்துகிட்டு கட் பண்ணி மீறி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த துணியை எதனா விளக்கு சாமான் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சரிங்களா. இன்னும் சில பேர் துணியை ஜாக்கெட் பிட் கூட தைக்க விருப்பப்படவில்லை, இப்போ தாராளமாக தைச்சு போட்டுக்கலாம். அதுக்கு தான் நம்ம ஜாக்கெட் பிட் ரெஃபர் பண்ணுவோம். திருவிழாவில் கலந்து கொண்டு இறைவன் அனுகிரகத்தால் கொடுக்கப்பட்ட அந்த ஜாக்கெட் பிட் கை தொட்டு சாமி கொடுத்துருப்பார், அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது குழந்தை இல்லாதவர்கள் யாரேனும் அந்த எலுமிச்சை பழத்தை வாங்கியிருந்தால் அதை ரெண்டாக அரிஞ்சு உள்ளே இருக்கக்கூடிய விதையை மட்டும் அதான் நான் எடுத்துகிட்டு ஜூஸை போட்டு சர்க்கரை சால்ட்டு எதுவும் போடாமல் அதில் கொஞ்சம் ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணி ஊற்றி கணவன் பாதி மனைவி பாதி குடிச்சிடணும். அதை குடிச்சிடணும் சார், மன்னிக்கவும் குடிச்சிடணும். வெறும் வயிற்றில் காலையில் அந்த அசிடிட்டி அதெல்லாம் சொல்லாதீங்க, இந்த சயின்ஸை கொண்டு வராதிங்க. சில இடத்துங்களில் சயின்ஸை தாண்டி ஒரு சக்தி வேலை செய்யும் கண்டிப்பாக சரிங்களா. குழந்தை இல்லாதவங்கள் கணவன் மனைவி அந்த எலுமிச்சை பழத்தை பாதியை அரிஞ்சு ஜூஸை போட்டு சர்க்கரை சால்ட்டு போடாத கணவன் ஒரு கிளாஸ் டம்ளரும் மனைவி ஒரு கிளாஸ் டம்ளரும். நோய் இருக்குது அப்படின்னா அந்த எலுமிச்சை பழத்தை தலையிலிருந்து இடது பக்கமாக அப்படியே அந்த எலுமிச்சை பழத்தை கீழே இறக்கிட்டே வரணும். உடம்புல தடவி லெஃப்ட் கால் வழியாக கீழே மறுபடியும் ரிட்டர்ன் ஏற்றிட கூடாது. எலுமிச்சை பழத்தை தலையில் வச்சு அப்படியே இறக்கிட்டே வந்து ஒரு மூணு ரோடு இல்லைன்னா கடலில் எடுத்துன்னு போகணும். இறக்கிட்டே வரும்போது ரிட்டர்ன் ஏற்றிடக்கூடாது. கடல் இருக்குது அப்படின்னா அந்த எலுமிச்சை பழத்தை பூஜரம்ல வச்சு அந்த வெறும் எலுமிச்சை பழத்தை தலையில் வைக்கக்கூடாது. நீங்கள் வாங்கிட்டு போன துணி மேலே வைக்கலாம், இல்லைன்னா எதனா ஒரு தட்டு மாதிரி தட்டு மேலே வச்சு வச்சு காலையிலும் மாலையிலும் ஊதுவத்தி கட்டிட்டு வாங்க. இது வந்து கடன் இருக்கு உங்களுக்கு. இன்னும் பண வரவு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாருமே அந்த எலுமிச்சை பழத்தை ஊதுவத்தி காட்டுங்க. சில பேர் ரெண்டு படம் மூணு படம் வச்சுருந்தீங்கன்னா ஒன்று தலைவாசலில் கட்டுங்க, இன்னொன்று வந்து நீங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிச்சிடுங்க.
கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இளம் பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறவங்க, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை, டிவோர்ஸ் கேஸில் இருக்கிறவங்கலாம் அதை வந்து காலையில் மாலையிலும் ஊதுவத்தி கட்டுங்க. தயவு செய்து அனைவருமே ஒரு மாதம் நான்வெஜ்ஜை தவிர்த்துருங்க. இப்போ தான் எல்லாருக்குமே ஷாக் ஆகும், அது மட்டும் முடியாதே. இல்லை, ஒரு உயிரை பலியிட்ட பிறகு நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் கொஞ்சம், ஏன்னா வள்ளலார் வாழ்ந்த பூமி, மகான்கள் வாழ்ந்த பூமி, உயிர்களை யாருமே துன்புறுத்த தந்த கிடையாது. நம்ம எப்படி உணர்வுகள் உயிர், நம்மளுக்கு அதுக்கு வாய் இல்லை அவ்வளோதான், மற்றபடி நம்மளுக்கு இருக்க எல்லாம். அதாவது இயற்கை சீற்றம் வரும்போது மனிதர்களோட மிருகங்களுக்கு தான் முன்னாடி தெரியும், அதுக்கு உணர்வுகள் ஜாஸ்தி, அதுக்கு வந்து சப்கான்ஷியஸ் வந்துட்டு வேறு லெவலில் வேலை செய்யும். ஸோ ஒரு நான் ரொம்பலாம் சொல்லலை, திருவிழாவிலிருந்து ஒரு மாதம் ஆச்சிருக்கேன், என்ன 4 வாரம் தானே, கண்டிப்பாக கேட்கறத மட்டும் முருகர்கிட்ட பெருசாக கேட்குறீங்க, ஒரு 4 வாரம் கஷ்டமாக இருக்கு. ஒரு விஷயத்தை இழந்தால் தானே ஒரு விஷயம் கிடைக்கும். நிச்சயமா சார், ஒரு விஷயத்தை நீங்கள் இழக்கும் பொழுது தான் ஒரு விஷயத்தை பெற முடியும், அது புரியுங்க. நீங்கள் நான்வெஜ்ஜை இழந்தால் ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் போது. அப்புறம் இன்னொரு விஷயம், வீட்டில் எல்லாருமே நிப்பாட்டணுமா இல்லை நான் மட்டும் நிப்பாட்டணுமா, யார் பிரதானமாக பிரார்த்தனை பண்ணீங்க அவங்க நிப்பாட்டிங்க. ஓகே, ஏன்னா ஒரு சில வீட்டிலலாம் என்ன திரும்ப நடக்கும், இதுக்கு தான் உனக்கு அன்றைக்கே சொன்ன அந்த திருவிழாவுக்கு போகாதுன்னு அப்படின்ட்டு சில பேர் கோவப்படுவாங்க. பசங்கள்லாம் முடியாது, அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, வெளியே போவாங்க சாப்பிடுவாங்க. அதனால் யார் பிரதானமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்களோ அவங்க இருங்க. ஒரு ஆள் மட்டும் யார் வந்தீங்களோ பிரார்த்தனை. இல்லை சார், எங்கள் வீட்டில் நாங்கள் குடும்பத்தோடயே இருப்போம் அப்படின்னா அது உங்கள் விருப்பம். இன்னுமே நல்லது தான் சொல்கிறீங்க. எல்லாம் எல்லாம் நல்லதே. அதாவது ஒரே விஷயத்தை மட்டும் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன், நம்ம என்ன செய்கிறோமோ அது நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும் மேடம். கண்டிப்பாக, அது ஜோதிடராக இருக்கட்டும், வாஸ்தி நிபுணராக இருக்கட்டும், நியூமராலஜி பக்கராக இருக்கட்டும், சாமியாராக இருக்கட்டும், நீ கொய்யா செடி வச்சா கொய்யாக்கா தான் காய்க்கும், தென்னை மரம் வச்சா இளநீர் தான் வரும். நீ செய்த செயலுக்கு ரிசல்ட் உண்டு. நீ சாமி கும்பிட்டாலும் கும்பலனாலும் உன்னோட செயலுக்கு தான் இங்கே பிரதிபலன். அதனால் மக்கள் முதல்ல உயிர் வதை செய்வதை சிறு சிறுதாக குறைச்சிக்கங்க. அடுத்த வருஷம் திருவிழாவுக்கு மிகப்பெரிய வெற்றி கூட்டமே வரும். இந்த வருஷம் வந்தவங்களுக்கு முக்கால்வாசி பேர் மழை பெஞ்சிருச்சு. ஆமா சார், அது இன்னும் சிறப்புன்னு சொல்லி பண்ணிட்டு கிளம்புனாங்க. எங்கள் ஏரியாவில் நல்ல மழை, வருண பகவானே ஆசீர்வாதம் பண்ணிட்டார், அது ரொம்ப ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. ஏன்னா மழை பெய்யறது வந்து ஒரு காரிய வெற்றியை குறிக்கும், நல்ல சகுனம், நல்ல சகுனம் சொல்லுவோம். அதனால் அது ஒரு சந்தோஷம். வந்தவங்களுக்கெல்லாம் கோடான கோடி கோடான கோடி நன்றிகள், ரொம்ப ரொம்ப நன்றி. அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. எங்களுக்கு இந்த விழாவை வருடந்தோறும் எங்கள் குருநாதர் வாக்கியோகி பொதுவுடைய மூர்த்தி சார் முன்னாடி இருந்து நடத்தி கொடுக்கணும்னு நாங்களும் அவர்கிட்ட கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி மேடம், உங்களுக்கும் நன்றி. உங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக தான் எல்லாருக்கும் இது தெரிய வருகிறது. அதனால் உங்களுடைய கேமராமேன், உங்களுடைய டீமு, உங்களுடைய ப்ரோக்ராம் ப்ரொடியூசர், ஆதன் ஆன்மீகம் என்ன இருக்கக்கூடிய அந்த ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், எல்லாருக்குமே நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். தேங்க்யூ சார். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா வந்து திருவிழாவில் எவ்வளோ பிரம்மாண்டமான விஷயங்கள் நடந்துச்சு, யார் யாரெல்லாம் அதில் வந்து பங்கெடுத்திருக்காங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டீங்க. மக்களுக்கும் நிறைய கோடான கோடி மக்களுக்கு நன்றியும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதை விட இன்னும் பிரம்மாண்டமாக அடுத்த வருஷம் வந்து முருகன் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லிக்கிறேன் சார். நன்றி மேடம்.